ஹாய், எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ரொம்ப ஒரு சிம்பிளான வாழைக்காய் கறிமசால் குழம்பு வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க இந்த சூப்பரான வாழைக்காய் கறிமசால் குழம்பு வந்து நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாழைக்காய் கறிமசால் குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாழைக்காயை வந்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குழம்பு வந்து தாளிச்சு விட்டுறலாங்க. இப்போ வந்துட்டு ஒரு கடையில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா இடத்துலாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிஞ்சி இலை ஒன்று இருக்குது, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 கிராம்பு பட்டை கொஞ்சம், கல்பாசி கொஞ்சம், 1 ஏலக்காய், நட்சத்திர சோம்பு வந்து கொஞ்சம். இதுதாங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு மசாலா இடத்துல வச்சுருக்கோம். இப்போ இதை வந்துட்டு இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு இதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வாழைக்காய் தேவையான அளவு உப்பு மஞ்சள் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வாழைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 2 தக்காளி பழம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த தக்காளி பழம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வதங்கி வரணும். அது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி பழம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழைக்காயோட சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்துட்டு நான் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பட கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 ½ டீஸ்பூன் வந்துட்டு நான் வந்து கரம் மசாலா தூள் வந்து நான் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த வாழைக்காய் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாழைக்காயோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து இதில் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா கொதிச்சு அந்த வாழைக்காய் வந்துட்டு நல்லா வெந்து வரணுங்க. வாழைக்காய் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்குங்க. வாழைக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்து நம்ம ஒரு சின்ன முடி தேங்காய் வந்துட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கோங்க. அதை வந்துட்டு இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணுங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான வாழைக்காய் கறிமசால் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை, கருவேப்பிலை தலையை தூவிட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வாழைக்காய் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாகவே இருக்குங்க. நீங்களும் இந்த சூப்பரான ரொம்பவே சிம்பிளான இந்த வாழைக்காய் கறிமசால் குழம்பு வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் கருத்துக்களை கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.